மெமோரியல் மெடிடேஷன் நினைவு கூறுதலின் தியானங்கள் என்ற பாடப்புத்தகத்திலிருந்து மீட்கும் பொருள் என்னும் கட்டுரையின் கீழாக கிறிஸ்துவின் ரத்தம் என்னும் தலைப்பின் கீழ் ரீப்ரிண்ட் 13 பக்கம் 471 யுகங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டம் குறித்து நாம் அதிகமதிகமாய் பிரகாசிக்கப்பட்டு வருகையில் இயேசு கிறிஸ்து என்னும் ஈவில் வெளிப்படுகின்றதான தேவனுடைய அருமையான அன்பை குறித்தும் நாம் அதிகமாய் புரிந்து கொள்வோம். தேவன் எதையும் காரணமில்லாமல் செய்வதில்லை மற்றும் காரணத்தை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் அவர் செய்கிறவைகளின் மதிப்பினை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகையால் கிறிஸ்து ஏன் தமது இரத்தத்தினை சிந்தினார் என்பதையும் இதனால் உண்டாகும் விளைவின் தன்மை என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகையில் அவரது இரத்தத்தின் உண்மையான மதிப்பு குறித்து உணர்ந்து கொள்ளுதலுக்கு நெருங்கி வருவோம். கீழ்ப்படியாமையின் காரணமாக மனிதன் பாவியானது மாத்திரமல்லாமல் தனது ஜீவனையும் இழந்து போனவன் ஆனான். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5:12. ஒருவேளை மனிதன் இந்நிலையிலேயே இருந்து விடுவானானால் மனிதன் இறுதியில் தமது சாயலை அடைய வேண்டும் என்று மனிதனை சிருஷ்டித்ததிலுள்ள தேவனுடைய நோக்கம் தோல்வியில் முடிவதாய் இருந்துவிடும். ஜீவனை கொடுப்பதற்கு வேறெந்த பிரமாணமும் இல்லாததினால் கிறிஸ்துவின் மரணம் மாத்திரமே மனிதன் மேலான ஜீவனை நாடிடுவதற்குரிய நிலையில் மனிதனை கொண்டு நிறுத்திட முடியுமே ஒழிய வேறெதினாலும் செய்ய முடியாது. அவர் தம்மை குறித்து, "நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே" என்று கூறியுள்ளார். இயலாமையில் நாம் காணப்பட்டிருக்க கிறிஸ்து ஏற்ற வேளையில் அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். இப்பொழுது நீதிமான் ஒருவனுக்காக மரிப்பது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவரது இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:6-9. ஆகவேதான் பவுல் பின்வருமாறு கூற முடிந்தது: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் 20:28. இவர்கள் பாவத்திற்கு கீழ் விற்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளனர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள் மற்றும் விடுவிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தைகளானது ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் இவ்வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் போது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்றும் நமக்கு கட்டளையிட உரிமை கொண்டிருப்பவர் மற்றும் நம்மிடம் முழுமையான கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கின்றவருமானவருக்கு நாம் சொந்தம் என்பதையும் நமக்கு அடிக்கடி நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். "நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்" என்று எழுதியிருக்கிறதே. அன்றையும் பச்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:15-19.
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தல் 5:9-10. நாம் ஒருவருக்கொருவர் பணிவிடை புரிந்திட கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:27-28. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:6. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். ஒசியா 13:14. இவை மாத்திரமல்ல, நாம் இந்த விலையேறப்பெற்ற அழைப்பினை பெற்றிருக்கின்றோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 1:18. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:6-7. வெளிச்சத்தில் சிவப்பு நிற கண்ணாடி வழியாக பார்க்கப்படும் எந்த கருஞ்சிவப்பு நிறமுள்ள பொருளும் வெள்ளை நிற பொருளாக தெரியும் என்பது விந்தையான உண்மையாகும். இதுபோலவே நம்முடைய பாவங்கள் கருஞ்சிவப்பாய் காணப்பட்டாலும் தேவன் அதை கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வழியாய் பார்த்திடும் நிலையில் நாம் வருவோமானால் அவை வெண்மையாய் கருதப்படும். நமக்கென்று சொந்த நீதி எதுவும் இல்லை என்றாலும் நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாய் எண்ணப்படுகின்றது. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13-13. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரையின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியிலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 9:11-14. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது
இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எங்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்திலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்திலேயே? ரோமர் 3:20-27. ஆமேன். பதில் ஆல் தொடர்புடைய கேள்விகள். ரீப்ரிண்ட் 485. கேள்வி: மரணத்தில் இயேசு மனிதனுக்கு பதிலால் ஆவாரானால், நமக்காக அவர் தமது ஜீவனை பதிலாளாக இருந்து கொடுத்தது முதற்கொண்டு இன்னும் மனிதன் ஏன் மரித்து கொண்டே இருக்கின்றான்? மனிதர்கள் தொடர்ந்து மரித்து கொண்டிருப்பது அவரது நோக்கத்திற்கு எதிரான காரியம் அல்லவா? ஏனெனில் தேவன் நீதியுள்ளவர் என்றால் அவரால் ஒரே ஆதாமின் பாவத்திற்காக பாவியையும் அவனுக்காக பதில் ஆளையும் விடாது வைத்திருக்க கூடாதே. பதில்: இயேசு நம்முடைய பிரதிநிதி என அல்லது பதில் ஆளாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று மாத்திரம் வேதவாக்கியம் கூறாமல், நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் என்றும் கூறுகின்றது. மற்றும் இக்காரியத்தினை முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டுமெனில் இதற்கே உரிய முக்கியத்துவத்தினை இதற்கு நாம் கொடுத்திட வேண்டும். மீறப்பட்டதான தேவனுடைய பிரமாணமானது நமக்கு எதிராய் சாற்றியுள்ளதான தண்டனையை இயேசு தாமே சந்தித்தார் என்ற விதத்தில் இயேசு மனிதனுக்காக பதிலால் ஆனார். இதன் விளைவாக தேவன் இனி ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, ஏனெனில் கிறிஸ்துவே மரித்திருக்கின்றார். ரோமர் 8:34 பார்க்கவும். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் காரியமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது கேள்வி என்னவெனில், நீதி பிரமாணம் திருப்திப்படுத்தப்பட்டாயிற்று என்றால், மரணத்துக்கு அதிகாரியான மரண தண்டனையை நிறைவேற்றுபவன் உடனடியாக ஏன் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்பதே ஆகும். இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நாம் நினைவு கூற வேண்டியது என்னவெனில், கிறிஸ்துவினுடைய வேலையும் சித்தமும் பிதாவினுடையதாக இருப்பினும், நாம் பார்த்து கொண்டிருக்கும் விஷயத்தினுடைய சட்ட ரீதியான கோணத்தில் பார்க்கையில், மனிதர்கள் இப்பொழுது பிதாவுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இல்லாமல், மாறாக அவர்களை கிரயத்துக்கு கொண்டவராகிய அவரது குமாரனுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதே ஆகும். ஆகையால் சத்ருவானவன் இன்னமும் அவனது வேலையில் குறுக்கிடப்படவில்லை என்ற காரியத்தினை எந்த விதத்திலும் யெகோவா தேவன் அநீதி செய்திட்டார் என்று குற்றமாக சாட்டிட முடியாது. மற்றும் கிரயத்துக்கு கொண்டவராகிய இயேசுவுக்கும் எதிராகவும் குற்றமாக சாட்டிட முடியாது. இயேசு தம்முடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கும் அனைவரையும் விடுவிப்பதற்குமான தம்முடைய நோக்கத்தினை தம்முடைய ஏற்ற வேளையில் செய்திடுவார் என்று தெரிவித்துள்ளார். இன்னுமாக நமக்கு ஜீவிக்கும் உரிமையை பெற்று தந்தவர் அதை அவர் உடனடியாக வழங்காததினால் யாராயினும் அவரை குற்றம் சாட்டிடக்கூடுமா? நமக்கு காரணம் தெரியவில்லை என்றாலும் தாமதத்திற்கு அவர் சில நல் காரணங்களையே கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நமக்கு நிச்சயமே. ஏனெனில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து மனதுருகினார் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். காரணம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15:13. கடந்த காலங்களிலெல்லாம் ஆயிரமாயிரமான நமது சகோதரர்கள் ஏன் எதற்காக என்று தெரியாமலேயே அவரது ஞானத்தையும் அன்பையும் விசுவாசித்தது போன்று நாமும் விசுவாசிக்கக்கூடும் என்றாலும், தேவன் அதிகமதிகமாய் தம்முடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு சித்தமாய் இருக்கிறதும், இயேசு சட்டப்பூர்வமாக மரணத்தை ஜெயம் கொண்டு மரணத்திற்கும் பாதாளத்திற்குமான திறவுகோள்களை, அதாவது திறப்பதற்கான அதிகாரத்தினை
பெற்றிருந்த பிற்பாடும் இன்னமும் மரணம் ஆளுகை செய்ய அனுமதிக்கப்படுவதற்கான காரணத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றதுமான காலப்பகுதியில் நாம் ஜீவிப்பதனால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். வெளிப்படுத்தல் 1:18. மரணத்தினாலும் இதற்கு காரணமுமான பாவத்தினாலும் கெடுக்கப்படுவதற்கு முன்னதாக காணப்பட்ட மனிதனுடைய பூரண சுபாவத்தினிடத்திற்கு மனுக்குலத்தை சீர்பொருந்த பண்ணுவதற்கு மாத்திரம் தேவன் நோக்கம் கொண்டிராமல் இன்னுமாக மனுஷர்கள் மத்தியிலிருந்து சிறுமந்தையினரை தெரிந்து கொள்வதற்கும் கூட தேவன் நோக்கம் கொண்டிருந்தார். இந்த சிறுமந்தையினர் மனித சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்திற்கு மறுரூபம் அடைவது மூலம் புது சிருஷ்டிகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை போன்று காணப்பட்டு அவரது வேலையிலும் மகிமையிலும் அதிலும் விசேஷமாக மனுக்குலத்தை சீர்பொருந்தும் வேலையில் பங்காளிகளாக காணப்பட வேண்டும் என்பது கூட தேவனுடைய நோக்கமாயிருந்தது. அவரது சிங்காசனத்திலும் வேலையிலும் பங்கடையும் இந்த சிறுமந்தையினர் மனவாட்டி திரும்ப கொடுத்தலின் காலங்கள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக முதலாவது தெரிந்தெடுக்கப்பட வேண்டும், இல்லையேல் அவளால் பங்கடைய முடியாது என்பதை இப்பொழுது அனைவராலும் காண முடிகின்றது. ஒருவேளை இயேசு மனிதர்களை மீட்டுக்கொண்ட உடனே அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்ட உடனே அவர் மனிதர்களை சீர்பொருந்த ஆரம்பித்திருப்பாரானால் இது அவரது மனவாட்டியாகவும் வேலையில் துணைவியாகவும் இருக்கத்தக்கதாக கற்புள்ள கன்னியை தெரிந்தெடுக்கும் பணியை தடை பண்ணி இருந்திருக்கும். இயேசு தம்முடைய மகா வல்லமையையும் ஆளுகையும் கையில் எடுக்கையில் நாமும் அவருடைய கூட மகிமையடைந்து வரவிருக்கும் அனைத்திற்குமான திரும்ப கொடுத்தலுக்கு நிழலாய் மாத்திரம் காணப்பட்டதான தம்முடைய அற்புதங்கள் தொடர்புடையதாய் இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை செய்வான் என்று வாக்களித்ததற்கு ஏற்ப அவர் தம்முடைய வல்லமையை செயல்படுத்துவதில் நாமும் பங்கடைவோம் என்று இயேசு விசுவாசித்தவராக இயேசு தமது மகா வல்லமையை பயன்படுத்துவதில் தாமதிக்கும் காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இடம்பெறுவதனால் நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம், மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனவாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டு திரும்ப கொடுத்தல் வேலைக்கான காலம் வருவது வரையிலும் ஏன் இயேசு தமது முதலாம் வருகையை தாமதிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பலாம். இதுவும் நமது முந்தின கேள்வியும் தொடர்புடையதாக காணப்படுவதனால் நாம் இங்கு அதற்கு பதிலை பதிவு செய்கின்றோம். இயேசுவோடு கூட திவ்ய சுபாவத்திலும் மகிமையிலும் நாம் பங்கடையத்தக்கதாக இயேசுவோடு கூட நாம் மனுஷ சுபாவத்தை பலி செலுத்துவது மாத்திரம் போதாது. நமது மனுஷ சுபாவமானது அபூர்ணமானதாகவும் ஆதாம் மூலமாக ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதாகவும் காணப்படுவதனால் அது கரை திரையற்ற பலி செலுத்தப்படுகின்ற யெகோவா தேவனின் பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்படத்தக்கதான பலியாவதற்கு முன்னதாக ஆக்கினைக்குள்ளான நிலையினின்று விலை கொடுத்து வாங்கப்படுவது அல்லது மீட்கப்படுவது அவசியமாகும். ஆகையால் இயேசுவினுடைய பலியிலும் மகிமையிலும் பங்கடைவதற்கான அழைப்பு சபைக்கு வருவதற்கு முன்னதாக நம்முடைய பாவங்களுக்கான மீட்கும் பொருளென இயேசுவினுடைய பலி அவசியமாய் உள்ளது என்று உடனடியாக புரிந்து கொள்ளப்படலாம். ஈடுபலிக்கும் திரும்ப கொடுத்தலுக்கும் இடையில் சிறுமந்தையினர் அவரது பலியில் பங்கடையத்தக்கதாக காலங்கள் பல கடந்து செல்ல வேண்டியுள்ளது என்பது மாத்திரமல்லாமல் அந்த ஒரு காலப்பகுதியில்தான் தீமையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நமது அதிபதி இப்பொழுது ஆளுகை செய்கின்றாரானால் மற்றும் நன்மை செய்தலுக்கு பலனும் தீமை செய்தலுக்கு தண்டனை முதலானவை வழங்கப்படுகிறது என்றால் சிறுமந்தையினர் தீமையினால் சோதிக்கப்படுவதற்கும் பரீட்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்பிராது மற்றும் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தங்களையே பலி செலுத்திடுவதற்கும் வாய்ப்பு இராது. இப்படியாகவே இயேசுனுடைய பலியின் விஷயத்திலும் கூட காணப்பட்டிருக்கும். அப்போது தீமையின் ஆளுகை காணப்படவில்லை எனில் அவர் சத்தியத்திற்கு சாட்சி பகர்ந்த காரியமானது எந்த புறக்கணிப்பையும் நிந்தனைகளையும் முட்களையும் அல்லது சிலுவையையும் அல்லது மரணத்தையும் கொண்டு வந்திருக்காது. ஆயிர வருட யுகத்தின் போது கிறிஸ்துவனுடைய ஆளுகையின் கீழ் தீமை நன்மையினாலே வெல்லும் வாய்ப்பிராது. ஏனெனில் அப்போது தீமையின் ஆளுகையானது முடிவிற்கு கொண்டு வரப்பட்டு நீதியின் ஆளுகையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். பாவங்களை விட்டு விடுவதே, அதாவது
தீமை செய்வதை, குடிப்பழக்கத்தை, கெட்ட நடத்தை முதலானவற்றை தொடராமல் இருப்பதே பலி என்று கருதுகின்றவர்களால் நம்முடைய நிலைப்பாட்டினை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யார் பலியினை மனுஷிக உரிமைகள், சிலாக்கியங்கள், சௌகரியங்கள் மற்றும் நலன்கள் ஆகியவற்றை ஒப்புக்கொடுத்தல் மற்றும் தியாகம் செய்தல் என்று காண்கின்றார்களோ அவர்களே இம்மாதிரியான பலியானது தீமையான சூழ்நிலைகள் நிலவும் போதே சாத்தியமாகுகின்றது என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆகையால் சுவிசேஷ யுகமானது கர்த்தருடைய அனுகிரக வருஷமாய் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலேயே முறையாய் ஏறெடுக்கப்படுகின்றன பலிகள் அனைத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்கின்றார். நிழலாக செய்வதற்கே ஒழிய மற்றபடி இந்த யுகத்திற்கு முன்னதாக இப்படியானதொரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஈடுபலியானது அதுவரையிலும் கொடுக்கப்படாததினாலும் அனைவரும் பாவிகள் என மரணம் எனும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக காணப்பட்டதினாலும் பலி செலுத்துவதற்கு வாய்ப்பு இந்த யுகத்திற்கு முன்னதாக கூடாததாய் இருந்தது உண்மைதான். சிலர் தேவனுடைய கிருபையின் திட்டத்தினை விசுவாசித்தவர்களாக பாவங்களுக்கான விசேஷித்த பலிகளை குறித்து உய்த்துணர்ந்தவர்களாக எதிர்நோக்கினவர்களாக காணப்பட்டு விசுவாசத்தினாலே பலனை ஏற்றுக்கொண்டவர்களானார்கள். இயேசு பாவங்களுக்கான தம்முடைய பலியை நிறைவேற்றி அதை நம்முடைய பாவங்களுக்கான ஈடுபலி விளைக்கிறேமென முன்வைப்பதற்கு முன்வரையிலும் தேவன் பாவத்தை நிஜமாய் ரத்து செய்யப்பட்டதாக கருதவில்லை என்கிற காரியமானது பெந்தகோஸ்தே நாள் வருவதற்கு முன்பு வரை இயேசுவின் சீசர்களை கூட யெகுவா தேவன் பலிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உண்மையிலிருந்து உறுதிப்படுகின்றது. இயேசு அங்கீகரிக்கப்படத்தக்க பலியாய் காணப்பட்டார், ஏனெனில் அவரில் பாவம் ஏதுமில்லை. இந்த யுகத்தில் அவரது ஈடுபலியினை ஏற்றுக்கொண்டு அவரது பலியின் பலன்களில் இப்பொழுது பங்கடைப்பவர்கள் பாவம் மற்றும் அதன் ஆக்கினை தீர்ப்பினின்றும் விடுவிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகின்றனர். பாவத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாகிய இவர்களும் அங்கீகரிக்கப்படத்தக்கதான பலிகளாக கூடும். அதாவது கர்த்தருடைய அனுகிரக வருஷம் நீடிப்பது வரையிலும் பிரியமானவருக்குள் அங்கீகரிக்கப்படுபவர்களாக கூடும். சுத்திகரித்தல் மற்றும் பலி செலுத்துதல் அல்லது நீதிமானாக்கப்படுதல் மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் எனும் இந்த பிரமாணத்திற்கேற்ப சிறுமந்தை, மணவாட்டி, ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு பலி செலுத்துவதன் மூலம் சுபாவ மாற்றம் அடைவதற்கான விசேஷித்த அழைப்பானது, அதாவது பரம அழைப்பானது, பரலோக அழைப்பானது நிறைவு பெறும். அடுத்த யுகத்தின் போது காணப்படுகின்றதான பரீட்சையின் நிலைமைகளானது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மிகவும் சுலபமானதாய் இருக்கும் மற்றும் அவர்களுக்கான கிரீடமானது மகிமையானதாய் இருப்பினும் நாம் எந்த கிரீடத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த கிரீடத்தை காட்டிலும் குறைவான மகிமையுடையதாகவே இருக்கும். அவர்களது நோக்கம் மனித சுபாவத்தில் பூர்ணமடைதலாகும், நம்முடையதோ திவ்ய சுபாவத்தில் பூர்ணமடைதலாகும். ஒன்று பரலோக சாயல், மற்றொன்று மகிமையான பூமிக்குரிய சாயலாகும். பரலோகத்திற்குரிய மகிமை என்பது ஒரு காரியமாகவும் பூமிக்குரிய மகிமை என்பது இன்னொரு காரியமாகவும் காணப்படுகின்றது. முதல் மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருந்த மகிமையும் ஆளுகையும் திரும்ப கொடுக்கப்படுகையில் மனிதன் மீண்டுமாக தேவ தூதரிலும் சற்று சிறிய நிலையிலேயே வைக்கப்படுவான் என்ற காரியமானது நமது கர்த்தராகிய இரண்டாம் ஆதாமுக்கான உன்னதமான மகிமையையும் அவர் தேவ தூதர்களுக்கும் மேலானவராக்கப்பட்டிருப்பதையும் முழங்கால் யாவும் அவருக்கு முழங்கவும் நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணவும் செய்யப்பட்டிருப்பதையும் மங்களாய் விளக்குகின்றதாய் இருக்கின்றது. சங்கீதம் 8:5, பிலிப்பியர் 2:9, 10 எபிரேயர் 1:4, 1 Corinthians 6:3 ஆகிய வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கவும். ஆமென். இரத்தத்தினை சாதாரணமானதாய் எண்ணுதல் எனும் தலைப்பின் கீழாக ரீப்ரிண்ட் 46:05 ஆதார வசனம் எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலன் இங்கு மோசே மற்றும் அவரது பிரமாணத்தை நிஜமான மோசே மற்றும் மேலான பிரமாணத்தோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார். மோசேயின் பிரமாணத்தையும்
நிழலான பிரமாண உடன்படிக்கையின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்ட மற்றும் நிறுவப்பட்டதான ஏற்பாடுகளையும் இழிவாக கருதுபவன் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான். இந்த தீர்ப்பினின்று அவன் கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தின் வாயிலாக விடுவிக்கப்படுவான். இந்த மரண ஆக்கினையானது தற்காலிகமான தன்மையில் காணப்படுவதனால் இது அவனது நித்தியத்திற்கடுத்த நலன்களை பாதிப்பதில்லை. இந்த இரண்டு ஆக்கினைகளுக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. ஒருவன் நிஜமான மோசையினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவானானால் அவனது தண்டனையானது மிகவும் அதிக கடினமானதாய் இருக்கும். இந்த கடுமையான அல்லது கொடியான ஆக்கினை என்பது இரண்டாம் மரணம், அதாவது முற்றிலுமான அழிவை குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று நாம் புரிந்திருக்கின்றோம். ஒருவன் கிறிஸ்துவின் மூலமான மற்றும் புதிய உடன்படிக்கையின் ஏற்பாட்டினுடைய தேவனுடைய பிரமாணங்கள் எதையேனும் அசட்டை பண்ணுவானானால் அவன் இரண்டாம் மரணத்திற்கு பாத்திரமாக இருப்பான். இந்த கொள்கையானது 1000 வருட யுகம் முழுவதும் கூட பொருந்தும். அதாவது கிறிஸ்து மூலமாய் தேவன் அருளியுள்ளதான கிருபைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்த அறிவிற்குள் ஒருவன் வந்த பிற்பாடு அவன் அவைகளை பெரிதாய் எடுத்துக்கொள்ளாமலும் அன்பை பரிமாற தவறியும் தனக்கு உதவி புரியும் அந்த ஏற்பாடுகளுக்கு கீழ்ப்படிய தவறியும் இருப்பானானால் அவன் தொடர்ந்து இனிமேலும் தேவ தயவை பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரமானவனாய் கருதப்பட்டு இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து செல்லுவான். ஆனால் இங்கு அப்போஸ்தலன் 1000 வருட யுகத்தின் முடிவில் நடக்கப் போவதை குறித்து குறிப்பிடவில்லை என்பது நிச்சயமே. மற்றும் மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான அநேக ஒப்புமைகளை காண்பிப்பதற்கு மாத்திரமே இவைகளை இங்கு குறிப்பிட்டோம். இந்த ஆதார வசனத்தை அப்போஸ்தலன் உலகத்திற்கு பொருத்தாமல் மாறாக சபைக்கே பொருத்தி குறிப்பிடுகின்றார். வசனத்தின் முன்பின் வசனங்களும் கூட அப்போஸ்தலன் சபைக்கே, அதாவது பரிசுத்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கே கிறிஸ்துவனுடைய நீதி தரிப்பிக்கப்பட்டதன் வாயிலாக தங்கள் பாவங்களை மூட பெற்றவர்களுக்கே இந்த மூடுதலின் பலத்தில் நீதிமானாக்கப்பட்டு தங்கள் சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கே பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. நாம் என்ன நோக்கத்திற்காக இப்படி அர்ப்பணம் பண்ணுகின்றோம்? கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் கொள்வதற்கும் நாம் அவரோட கூட ஆளுகை செய்யத்தக்கதாகவும் மகிமையின் தளத்தில் அவரது அங்கத்தினர்களாக காணப்படத்தக்கதாகவும் மாம்சீக இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதும் மற்றும் இவர்கள் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதுமான மாபெரும் வேலையை செய்யும் ஆபரகாமின் சந்ததியில் ஆவிக்குரிய இஸ்ரேல் அங்கத்தினர்களாக காணப்படத்தக்கதாகவும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பாடுபடுவதற்குமான நமது கர்த்தருடைய அழைப்பின் காரணமாகவே அர்ப்பணம் பண்ணினோம். ஆகையால் அப்போஸ்தலன் இக்காரியத்தை நம் கவனத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக நம்மில் எவரேனும், அதாவது பாவத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கான மாபெரும் பாவ நிவர்த்தி என்று மாத்திரம் உணர்ந்துள்ளவர்களாகிய எவருக்கேனும் சம்பவிப்பதை பற்றி குறிப்பிடவில்லை. இல்லை, மாறாக அவரது இரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நம்மில் எவரேனும் விழுந்து போவோமானால் சம்பவிப்பதை பற்றியே சபையிடம் குறிப்பிடுகின்றார். நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில், கடைசி ராபோஜனத்தை அவர் நிறுவின இரவில், அவர் பாத்திரத்தை எடுத்து இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கூறினதை நாம் நினைவில் கொள்கின்றோம். மத்தேயு 26:28. இந்த இரத்தத்தை புது உடன்படிக்கையை முத்திரிக்கும் இரத்தம் என்று கருதுவதிலுள்ள தேவனுடைய நோக்கம் என்னவெனில், அது ஆதாம் மற்றும் அவரது பிள்ளைகளுடைய பாவங்கள் அனைத்திற்கும் பாவ மன்னிப்பை சாத்தியமாக்க வேண்டும் என்பதே ஆகும். இந்த ஒரு நோக்கத்திற்காகவே நமது கர்த்தருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, உங்களுடைய இரத்தம் அல்ல. நான் ஜெனிப்பிக்கப்பட்ட போது நான் அர்ப்பணித்ததுமான இரத்தத்தை அல்லது ஜீவனை நான் கொடுக்கப் போகிறேன். இன்று சிலுவையில் அதை நான் கொடுத்துவிடப் போகிறேன். ஏனெனில் அவர் ஒரே நாளினுடைய ஒரு பகுதியில்தான் சிலுவையில் அறையப்பட்டார். இன்று என்னுடையதாய் இருக்கும் இதில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான புது உடன்படிக்கையினை முத்திரிக்கின்றதான இரத்தத்தில் நீங்கள் பங்கெடுக்க நான் உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் இதிலே
பானம் பண்ணிடுங்கள் மற்றும் அனைத்தையுமே பானம் பண்ணிடுங்கள். மீதி வைக்காதிருங்கள். இந்த இரத்தத்தில் இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கான அழைப்பானது வேறெந்த ஜனங்களுக்கோ அல்லது வகுப்பாருக்கோ கொடுக்கப்பட போவதில்லை, உங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே இந்த நோக்கத்திற்காக விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நான் பேசிக் கொண்டிருக்கின்றதான அப்போஸ்தலர்களாகிய உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்கள் வார்த்தைகள் வாயிலாக என்மேல் விசுவாசம் வைத்து இது போன்று அர்ப்பணம் பண்ணி என்னுடைய மரணத்திற்குள்ளாக ஸ்நானம் எடுப்பவர்களையும் என் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கு நான் அழைக்கின்றேன் என்ற விதத்தில் கர்த்தர் பேசியுள்ளார். ராப்போஜனத்தில் நாம் பங்கெடுப்பதற்கான இந்த பாத்திரம் தொடர்பாகவே அப்போஸ்தலன், திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா என்று கேட்கின்றார். 1 கொரிந்தியர் 10:16. ஆம் என்று நாம் பதிலளிக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய இரத்தமானது புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது அல்லவா. ஆகையால் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் பங்கு கொள்கின்றோம் அல்லவா. நமது கர்த்தருடைய அழைப்பிற்கேற்ப நாம் அந்த இரத்தத்தில் பங்கு கொள்வதினால் நாம் அவரது பாத்திரத்திலும் அது தொடர்புடையதான அனைத்திலும் பங்காளிகளாக இருக்கின்றோம் அல்லவா. ஆம், இது எத்தகைய தாக்கத்தினை நம்மிடத்தில் ஏற்படுத்திடக்கூடும்? அதிக அளவிலாகும். அவரது பாத்திரத்தில் பங்கடைவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்நானம் கொள்வதற்கும் என்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்றதான மாபெரும் சாக்கியத்திற்கென்று நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 3 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவருடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளவும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்நானம் கொள்ளவும் அவரது பாடுகளின் பாத்திரத்தில் பங்கடையவும் வேண்டி தான் மற்ற அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார். நாமும் இப்படியாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும். நமக்கு சுவிசேஷ யுகத்தில் அருளப்பட்டிருக்கின்றதான இந்த மாபெரும் சாக்கியத்திற்கு முன்பாக மற்ற நலன்களும் நோக்கங்களும் ஒரு பொருட்டானவைகள் அல்லவென்று பவுல் அடிகளார் கருதினார்கள். இந்த அருமையான சாக்கியத்தின் விஷயத்திற்கு ஒருவேளை நாம் எப்போதாகிலும் குருடர்களாய் போவோமானால் நமது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதும் புது உடன்படிக்கையினை முத்திரையிடுகிற அல்லது உறுதி செய்கிறதுமான இந்த இரத்தத்தில், அதாவது புது உடன்படிக்கைக்கான இரத்தத்தில் அவரோடு கூட பங்கெடுப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுமான உண்மைகளின் மதிப்பினை உணர்ந்து கொள்வதில் குறைவுபடும் நிலைக்குள் ஒருவேளை எப்போதாகிலும் நாம் வருவோமானால் இது நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டதும் உலகத்தில் உள்ள வேற எந்த ஜனங்களுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படாததும் மீண்டும் ஒருபோதும் கொடுக்கப்படாததும் தேவ தூதர்களுக்கும் ஒருபோதும் கொடுக்கப்படாததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த யுகத்தில் அவரது ஆவியை உடையவர்களுக்கும் மாத்திரம் அருளப்பட்டதுமான இந்த சிலாக்கியங்கள் மற்றும் தயவுகள் அனைத்தையும் அசட்டை பண்ணுகிறதா இருக்கும். ஒருவேளை பாத்திரத்தினுடைய மதிப்பு குறித்த உணர்ந்து கொள்ளுதலில் நாம் குறைவுபட்டு பெயரளவிலான கிறிஸ்தவர்கள் அனைவரும் எண்ணியிருக்கின்றது போன்று அது வெறுமனே சாதாரணமானதுதான் என்று சொல்லுவோமானால் பாவத்திலிருந்து மாத்திரம் திரும்பி நேர்த்தியான ஜீவியம் ஜீவிக்க முற்படுவோமானால் இது விசேஷித்த பலியல்ல. இது கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் பங்கு கொள்வதாகவோ அல்லது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதாகவோ இராது என்போமானால் அப்படியானால் நாம் மற்ற ஜனங்கள் அனைவருக்கும் மேலாக நமக்கு விசேஷமாய் அருளப்பட்டதான சாக்கியங்கள் அனைத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் புறக்கணிக்கிறவர்களாகவும் இருந்து விடுவோம். இது முழு ஏற்பாட்டினையும் நாம் அசட்டை பண்ணுகிறதை குறிக்கின்றதாகவும் நம்முடைய இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றதை குறிக்கின்றதாகவும் இருக்கும். நாம் இதை பலி செலுத்துவதற்கான சாக்கியம் என்று கண்டுகொண்ட பிற்பாடே நாம் அவரோட கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோட கூட பாடுபடுவதற்கென கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடே நாம் மனப்பூர்வமாய் விரும்பி மற்றும் அறிந்து இப்படியாய் செய்திருப்போம். இப்படியாய் தெளிவான அறிவையும் உணர்ந்து புரிந்து கொள்ளுதலையும் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்பவர்கள் உடன்படிக்கையின் இந்த இரத்தத்தினை உதறி தள்ளுபவர்களாகவும் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் அருளப்பட்ட சிலாக்கியங்களை பயன்படுத்த தவறுபவர்களாகவும் இருப்பவர்கள். இந்த சிலாக்கியங்களை பயன்படுத்துவதற்கு இவர்கள் முதலாவதாக பூமிக்குரிய சுபாவத்தினை பலி செலுத்துவது அவசியமாய் இருந்தது. ஆகையால் இப்பொழுது இவர்களிடத்தில் எதுவும் மிஞ்சி இருப்பதில்லை. ஏனெனில் இவர்கள் புதிய சுபாவத்தையும் கிறிஸ்துவின் பலியில் பங்கெடுப்பதன் வாயிலாக மாத்திரம் அடைய பெறுகின்றதான
கர்த்தருடைய ஏற்பாடுகளையும் இகழ்ந்து ஒதுக்கினவர்களானார்கள். சீர்பொருந்துதலுக்கான எந்த வாய்ப்பும் இவர்களுக்கு இருப்பதில்லை. ஆகையால் இவர்களுக்கு தேவனுடைய ஏற்பாடுகளை குறித்து ஒருமுறை புரிந்து கொண்ட பிற்பாடு அதை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு எது பொருந்துகின்றதோ அது மாத்திரமே பொருந்துகின்றதா இருக்கின்றது. அது இரண்டாம் மரணமாகும். அப்போஸ்தலனால் கொடிதான ஆக்கினை என்று குறிப்பிடுவது மரணத்திற்கு ஏதுவான பாவமாகும். எபிரேயர் 10:29. யார் இந்த பாவத்தை செய்கின்றனர் என்று சுட்டி காண்பிக்க நமக்கு தகுதியுள்ளதா? இந்த விஷயத்தில் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் இருப்பதற்கும் இப்படியாக நியாயம் தீர்ப்பது கர்த்தருக்குரியது என்று மாத்திரம் கூறிடுவதற்கும் நாம் விரும்புகின்றோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நாம் காண்பது வரையிலும் நாம் எந்த தீர்மானமும் எடுப்பதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்க கூடாது என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். உதாரணத்திற்கு, ஒருவேளை நீங்கள் இயேசு மரித்தார் என்றும் அவர் நம்முடைய மீட்பர் என்றும் நான் நம்புகிறேன், ஆனால் ஒரு காலத்தில் நான் அவருடைய கூட மரிப்பதற்கும் தற்காலத்தில் அவருடைய கூட அவரது பாடுகளில் பங்கடைவதற்கும் பின்வரும் மகிமையில் பின்னர் பங்கடைவதற்குமாய் அழைக்கப்பட்டேன் என்று அறிந்திருந்த கருத்தை நான் தொலைத்து போனவனானேன் என்று கூறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு நாங்கள் உங்களிடம், ஓ, நீங்கள் மரணத்திற்கு எதுவான பாவத்தை செய்துள்ளீர்கள், உங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தினை நீங்கள் அசட்டை பண்ணியுள்ளீர்கள், இதனால் சீர்பொருந்துவதற்கான சிலாக்கியங்கள் உங்களுக்கு இல்லாததினால் நீங்கள் இரண்டாம் மரண நிலைக்குள்ளாக கடந்து போய் விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டுமோ? இல்லை என்று நாம் பதிலளிக்கின்றோம். உங்களை நியாயம் தீர்ப்பதோ அல்லது உங்களை குறித்து தீர்மானிப்பதோ எங்களுக்கு அடுத்தது என்று நாங்கள் எண்ணுகிறதில்லை. ஏனெனில் உங்களது முந்தின அறிக்கைகளானது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நாங்கள் அறியோம். நீங்கள் முழு அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக நீங்கள் எண்ணின போது நீங்கள் செய்வது என்ன என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்களா என்பதை நாங்கள் அறியோம். ஒருவேளை நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆகையால் இந்த காரியத்தில் எதுவும் எங்களுக்கு நிச்சயமாய் தெரியாததினால் நியாயம் தீர்ப்பது எங்களுக்கு அடுத்த காரியமல்ல என்று சொல்லிடுவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம். இது தொடர்பாக வேத வாக்கியங்களானது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார் என்று கூறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையால் ஒருவேளை உங்களை பரிசுத்தம் செய்த அல்லது சரீரத்தின் அங்கத்தினன் என்று பலி என்று உங்களை விசேஷமாய் பிரித்தெடுத்த உடன்படிக்கையின் இரத்தத்தினை நீங்கள் புறக்கணித்து தள்ளின பிற்பாடு தேவனும் உங்களை வெளிப்படையாய் புறம்பே தள்ளி உங்களிடமிருந்து வெளிச்சம் அனைத்தையும் பின்வாங்கி பண்ணி நாங்கள் காணும் அளவுக்கு அவருடைய தயவினின்று உங்களை வெளியேற்றி விடுவதை நாங்கள் காண்போமானால் கர்த்தர் உங்களிடத்தில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்று மற்றவர்களிடத்தில் குறிப்பிடுகிறோமோ இல்லையோ நாங்கள் எங்களுக்குள்ளாகிலும் சொல்லிடுவதில் தவறு இருக்காது. எந்த ஒரு விதத்திலாகிலும் கர்த்தரை புறக்கணிக்கிற எவனும் தொடர்ந்து சத்தியத்தின் வெளிச்சத்தில் காணப்படுவான் என்று எங்களால் கற்பனை பண்ணிட முடியாது. ஒருவன் கர்த்தரை புறக்கணிப்பான் ஆனால் சத்திய வெளிச்சமானது அவனிடமிருந்து படிப்படியாய் வெளியேறும் என்றும் அவன் அநேகர் காண்பதற்கு மேலாக சபைக்கு செல்கிற பெயரளவிலான நபர் அல்லது எந்த உலக பிரகாரமான மனிதன் காண்பதை காட்டிலும் மேலாக காண மாட்டான் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியானவர்கள் புறம்பான இருளுக்குள் கடந்து செல்வது என்பது இவர்கள் கர்த்தருடைய தயவை இழந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளமாய் இருக்கின்றது. எந்த அளவுக்கு இழந்துள்ளார்கள் என்பதை தீர்மானிக்க நாம் விரும்புவதில்லை. ஆனால் ஒருவேளை இந்த அடையாளத்தோடு கூட எதிராளியானவனின் சுபாவமான சாத்தானின் ஆவி, கோபம், துர்க்குணம், பகைமை, பொறாமை, விரோதம் போன்றவையும் வெளிப்படுகின்றதானால் கர்த்தருடைய ஆவியானது கடந்து போய்விட்டது என்றும் இழந்தவர் மரித்துவிட்டார், இரண்டொரு தரம் செத்து வேறற்று போனவர்களாகி விட்டனர் என்றுள்ள முடிவிற்கு நாம் வரலாம். யூதா 12:2. இப்படியானவருக்கு நம்மால் முடிந்தது அனைத்தையும் நாம் விசேஷமாய் செய்து முடித்த பிற்பாடு இவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்பதில் பிரயோஜனமில்லை. செய்ய முடிந்த அனைத்தையும் செய்திருவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கின்றார். ஆனால் அவர் சில மாறாத சட்டங்களையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கின்றார். மற்றும் ஒருவன் இவைகளை எல்லாம் ஒரு காலத்தில் அனுபவித்து விட்டு பிற்பாடு இவற்றை அசட்டை பண்ணுவானால் எந்த ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் அக்கறையுடன் கண்ணீரோடு கூட ஏறெடுக்கப்பட்டாலும் இதற்காக கர்த்தர் தம்முடைய கொள்கையை மாற்றுவதில்லை. ஆமேன்.